தலைவர் ஒன்றிய அரசை உற்று நோக்கும் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வீதியில் நடமாட பயந்து வீட்டில் முடங்கிய மக்கள் ஊரே பயத்தில் உறைய உண்மையில் முன் நின்ற உன்னத மனங்கள் நம் தூய்மை பணியாளர்கள் என்று தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர்களின் பணிகளை மெச்சியுள்ளார். மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம் 6வது மண்டலத்துக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் தொடர்ந்து 140 நாட்களில் தனது சொந்த செலவில் காலை உணவளித்து அவர்களை பெருமைப்படுத்தியார் என்பதை இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததும் காப்பவர் மருத்துவர்கள், காப்பவர் தூய்மை பணியாளர்கள், அவர்களே நம் முன்கள பணியாளர்கள் என்ற பொன்மொழியினை தந்து நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்
நம் தூய்மை பணியாளர்களின் பணியையும் பெருமைப்படுத்தியுள்ளார். கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தூய்மை பணியாளர்களிடம் துணை நிற்கும் நம் குலத்தோரின் செல்லப்பிள்ளை கழகத் தலைவர் ஒன்றிய அரசே உற்று நோக்கும் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வீதியில் நடமாட பயந்து வீட்டில் முடங்கிய மக்கள் ஊரே பயத்தில் உரைய உண்மையில் முன்னின்ற உன்னத மனங்கள் நம் தூய்மை பணியாளர்கள் என்று தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர்களின் பணிகளை மெச்சியுள்ளார். மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம் ஆறாவது மண்டலத்துக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் தொடர்ந்து 140 நாட்களில் தனது சொந்த செலவில் காலை உணவளித்து அவர்களை பெருமைப்படுத்தியார் என்பதை இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்க வந்துகிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஐயா ஐயா நீங்க கொரோனா காலத்துல இருந்து 150 பேருக்கு நீங்க உணவு அளிச்சீங்க, அதுக்காக காலையிலயும் மாலையும் நம்மளுக்கு சாப்பிட்டோம் எல்லாருமே. ஐயா ரெண்டாம் நாள் நீங்க வந்தீங்க, டீ பிஸ்கட் எந்த காசுல நீங்க வாங்கி கொடுத்தீங்க, எதிர்கட்சி முடிஞ்சு பார்க்காம எல்லாமே செஞ்சீங்க. ஐயா நீங்க வந்ததுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம். எங்களோட இருந்து நீங்க தூய பணியாளர்களை குப்பை கட்டணும் நீங்க நினைக்காம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா எங்களை நினைச்சு எங்களோட வந்து நீ பகிர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
வந்தார் வந்தார்